வணக்கம். பிறந்த நாள் கொண்டாடுவது எப்படி கொண்டாட வேண்டும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன தகவல். பொதுவாக நம்மளுடைய வழக்கத்துல பிறந்த நாள்ங்கிறது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் பிறந்த நாள். தமிழ் மாதம் நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கறத பார்த்து அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுதான் ரொம்ப சரியான வழி. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்படிதான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அவங்க எந்த தமிழ் மாசத்துல பிறந்தாங்களோ அந்த தமிழ் மாசத்துல அவங்க பிறந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. சமீப காலத்துல இந்த இங்கிலீஷ் டேட் அதை வச்சு பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதையும் கொண்டாடலாம், தப்பு கிடையாது. நட்சத்திர பிறந்த நாளையும் கொண்டாடணும். இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் இப்ப இங்கிலீஷ் டேட்டா தான் மெயினா வச்சிருக்கோம். இந்த கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஆங்கில தேதிகள், அதை தான் நம்ம பிரதானமா வச்சுட்டு எல்லாம் பண்றதுனால அதுக்கும் கொண்டாடலாம், அதுல எதுவும் தவறு கிடையாது. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விளக்கு ஏத்துவாங்க, குத்து விளக்கு ஏத்தினாக்க ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு சுப நிகழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னா முதல்ல விளக்கு ஏத்து அப்படின்பாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறோம், அதுலாம் வந்து பெரிய முக்கிய பிரமுகர்கள் விவிஐபிஸ் எல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து குத்து விளக்கு ஏத்துவாங்க. குத்து விளக்கு ஏத்துறோடனே எல்லாரும் கை தட்டி துவக்கி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அதனால நல்ல விஷயங்களின் துவக்கம் அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது விளக்கை ஏத்தி ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பழக்கம், அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனா இப்ப இந்த சமீப காலத்துல பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லி மெழுகுவத்திய ஏத்திட்டு அதை வந்து இந்த பிறந்த நாள் யாருக்கோ அவங்கள விட்டு வாயால ஊதி அணைக்க சொல்றாங்க, அது ரொம்ப தப்பு. விளக்கு ஏத்துறதுங்கிறது நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், ஒரு சுபம், ஒரு நல்ல ஆரம்பம் அப்படின்னா சுப நிகழ்ச்சினா விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது. விளக்க அணைக்கிறதுங்கிறது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அதனால அது நம்ம பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்களை விட்டு யாருக்கு பிறந்த நாளோ அவங்கள வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அந்த குழந்தை கையால விளக்கேத்த சொல்லணும். அந்த குழந்தை விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் நீங்க வேணா கேக் வெட்டுறது இல்லைன்னா இட்லி வெட்டுறது இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம். ஆனா விளக்க வந்து அணைச்சிட்டு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, விளக்கை ஏத்திட்டு கொண்டாடணும். அதுதான் வந்து ஒரு மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிக்கு அழகு. அதனால உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடினால் இனிமேல் உங்களுடைய வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு தீபத்தை வைத்து அந்த தீபத்தை யாருக்கு பிறந்த நாளோ அந்த குழந்தை வந்து அந்த விளக்கை ஏத்துறோம். விளக்கை ஏத்தினோம்னா எல்லாரும் அதை ஆரவாரமா கையை தட்டி சந்தோஷமா விளக்கை ஏத்திட்டு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நீங்க மற்ற வேடிக்கைகள் கேளிக்கைகள் நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நீங்க செய்யலாம். ஹாப்பி பர்த்டே டு யூனு பாட்டு பாடுறது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஆனா விளக்கை ஏத்தனமே ஒழிய எரிந்து கொண்டிருக்கின்ற மெழுகுவத்தியை ஊதி அணைப்பது என்பது அபசகுணம். லட்சுமி கடாட்சம் உள்ள இடம் சொல்லுவாங்க, விளக்கு இருக்கிற இடத்த தீபலட்சுமின்னு சொல்லுவாங்க, தீபமே லட்சுமி தான். அதனால அந்த லட்சுமியை விரட்டிட்டு எப்படி நீங்க சுப நிகழ்ச்சி பண்ணலாம், தப்பாச்சு அது. அதனால லட்சுமியை அழைக்கணும், அதற்கு விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றித்தான் பிறந்த நாள் கொண்டாட வேண்டுமே தவிர விளக்கை அணைத்து விட்டு பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது ஒரு தவறான வழக்கம். நீங்கள் இதுவரைக்கும் அப்படி பண்ணிருந்தா இனிமேல் செய்யாதீர்கள். இனிமேல் எந்த ஒரு பிறந்த நாளிலும் விளக்கை ஊதி அணைப்பது என்கின்ற அந்த ஒரு தவறான செயலை இனிமேல் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லாம் பிறந்த நாளும் கொண்டாடுங்க, வயசானவங்களும் பிறந்த நாள் கொண்டாடலாம். பிறந்த நாளை வந்து நட்சத்திரத்தை நீக்கி கொண்டாடும் பொழுது கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். தமிழ் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ
அன்னைக்கு கொண்டாடும் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு கோவில்ல போய் உங்களுடைய பேரு நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லி சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆங்கில தேதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்தால் விளக்கை ஏற்றி விட்டு பிறந்த நாள் கொண்டாடுங்கள். விளக்கை அணைப்பது அபசகுணம், அது செய்யக்கூடாது, அது ஒரு தவறான செயல், அதை இனிமேலும் செய்யாதீர்கள் அப்படிங்கறதா என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் பல வருடம் வாழ்ந்து தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். தீர்க்காயுசா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.